திமுக கட்சியை நடத்துது, குடும்ப கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி. கூவந்தூர் சாக்கடையில் ஊர்ந்து போய் பதவிகள் பெற்ற பழனிசாமிக்கு வேண்டுமானால் பெரியார் அண்ணாவினுடைய லட்சிய பூமி. இந்தியா விற்பனைக்கு என்று இன்னும் எழுதி போடவில்லை. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வேலை தூக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறது. இப்படி அடித்தட்டு மக்களுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய ஒரு அரசாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறக்கூடாது. நான் உங்களில் ஒருவன், உங்களில் நான். மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இது என்னுடைய மண், இது என்னுடைய மக்கள். சாகரம் தமிழங்கிறதுனால நீங்க உங்களுக்கு சாதாரணமா போகுது எங்க உயிர். ஈவேரா பெரியார், கொடிக்காத்து குமரன், கணித மேதை ராமானுஜத்தை தந்த மண் ஈரோடு. மஞ்சள் உற்பத்திக்காக மஞ்சள் மாநகரம் எனவும் போற்றப்படுகிறது. பவானி கூடுதுறை, ஜமக்காலம், சத்தியமங்கலம் காப்புக்காடு, அந்தியூர் கால்நடை சந்தை என பல சிறப்புகளையும் தன்னுள் கொண்டுள்ளது. மாவட்டத்திலிருந்து 2 பேர் அமைச்சரவையில் இடம் பிடித்திருக்க 8 சட்டப்பேரவை தொகுதிகளையும் தற்போது தன்வசம் வைத்திருக்கிறது அதிமுக. மாவட்டத்தின் முக்கிய தொழில் விவசாயமும் ஜவுளி உற்பத்தியும். ஜவுளி தொழிலின் உபத்தொழில்களான சாயமேற்றுதல், சலவை தொழிலும் அதிகமான மக்களுக்கு வேலை வாய்ப்பை தருகின்றன. சாயப்பட்டறை கழிவுகள் ஆறுகளில் கலந்து விவசாயத்தை மிகவும் பாதிக்கிறது. அதற்கு தீர்வு காண ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக ஒலிக்கிறது. இந்த கெயில், ஐடிபிஎல் எண்ணெய் நிறுவனங்கள் விவசாயத்து நிலத்தின் வழியாக குழாய்கள் பதிக்கிறதுக்கு அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா, அந்த விவசாய நிலத்து வழியாக இந்த காரியங்களை செய்கிறதுக்கு பதிலாக நெடுஞ்சாலை வழியாக, சாலை வழியாக, சாலை ஓரங்களிலே இந்த திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தினால் அது நல்லா இருக்கும். மஞ்சளுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும், அவைகளை சேமிக்க கூடம் அமைக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை கிணற்றில் போட்ட கல்லாகவே கிடக்கிறது. உலகம் முழுவதும் புகழ்பெற்ற பவானி ஜமக்கால உற்பத்தி நலிவடைந்து வருகின்றது. இதனை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கல்வி அமைச்சர் வந்து இருக்கிற அந்த தொகுதியில் வந்து இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் வந்து அடிப்படை வசதிகள் இல்லாத நிறைய கிராமங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம இலவசமாக வந்து மிக்சி கொடுக்குறோம், கிரைண்டர் கொடுக்குறோம், இந்த மாதிரி இல்லாமல் மக்களோட உயிர் காக்கறதுக்கு என்ன முதல் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி பொது கழிவிடம், அத்தியாவசியத்தன் தண்ணி, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துலையும் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குடும்பம் வந்து முக்கியமா பெண்களுக்கு வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும். அந்தியூர், பவானி சாகர் பகுதிகளில் நடக்கும் மனித காட்டுயிர் மோதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சத்தியமங்கலம் பகுதிகளில் மல்லிகைப்பூ அதிகம் பயிரிடப்படுவதால் வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையில் வாசனை திரவிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் ஓங்கி ஒலிக்கின்றது. கொங்கு மண்டலத்தில் இருந்தாலும் மாவட்டத்திற்குள்ளேயே ஜவுளி தொழில் நடைபெற்றாலும் இங்குள்ள சில தொகுதியில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் பக்கத்து மாவட்டங்களுக்கு செல்வது சோகமே. மாவட்டத்தில் உள்ள மலைவாழ் மக்கள் சந்தித்து வரும் முக்கிய பிரச்சனை சாதி சான்றிதழ் சிக்கல். பழங்குடி இனத்தை சேர்ந்த இவர்களை முற்பட்டவர்களாக சான்றிதழ் வழங்கப்படுவதால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு பின்தங்கியுள்ளனர். தொழில் வந்து இப்போ முதல் மாதிரி செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளது. நதிநீர் சார்ந்த மாசு ஏற்படும் காரணத்தால் ஈரோட்டிலிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளியுள்ள ஊராட்சி கோட்டையிலிருந்து குடிநீர் சார்ந்த தேவையை பூர்த்தி செய்துவிட்டன. அது சார்ந்த குடிநீரும் சில நாட்களில் கிடைத்துவிடும் என்று மக்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் தொழில் ரீதியாக மந்தப்போக்கே காணப்படுகிறது. எங்களுக்குலாம் ஓசின் தான் சர்டிஃபிகேட் தராங்க. சேலம் மாவட்டம் அந்த சைட்லாம் எஸ்டி சர்டிஃபிகேட் தராங்க. எங்களுக்கு ஓசி சர்டிஃபிகேட் தரதுனால எங்களுக்கு ஹாஸ்டல்லாம் கிடைக்கிறதில்ல, காலேஜ் போனால் வேலை சீக்கிரமாக கிடைக்கிறதில்ல. எங்களுக்கும் எஸ்டி சர்டிஃபிகேட் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாவட்டத்தின் 8 தொகுதிகளும் அதிமுகவின் வசம் இருந்தாலும் அதனை தக்க வைத்துக் கொள்ள இந்த முறை அதிகம் போராட வேண்டியது இருக்கும். நேரடி போட்டி, கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இருந்தாலும் வெற்றி மதில் மேல் பூனையாக இருக்கிறது. பந்தயத்தில் எதிர்க்கட்சி ஒரு நூலிழை முன்னணியில் இருக்கிறது.